தெய்வீக பூஜைகள் சேனலுக்கு வருகை தரும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் அனைவருமே எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம நடந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கடன் பிரச்சனை தீர, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சுமி கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்க, பணம் பெருக, ஆரோக்கியம் மேம்பட, நம்மளோட வேண்டுதல் எல்லாமே சுலபமாக நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்த வழிபாடு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மாவிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மாவிலை எடுத்து வச்சுக்கோங்க. மாவிலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் 11 வெற்றிலைகள் எடுத்து வச்சுக்கோங்க. மாவிலை வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிலைவாசலையும் தோரணமாக கட்டிக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி ரூம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தோரணமாக கட்டிக்கல. சாமி ரூம் இல்லை, எங்களுக்கு அலமாரி பூஜா யூனிட் தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொத்தாக மாவிலை எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாவிலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் 11 வெற்றிலை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 11 வெற்றிலையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட மாவிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 11 மாவிலைகள், ஏதாவது ஒன்று மட்டும் போதுங்க மாவிலை, அப்படி இல்லைன்னா வெற்றிலை. இந்த மாவிலையில் சந்தனம் குங்குமம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி தாங்க வெற்றிலையிலையும் வச்சுட்டு நம்ம வந்துட்டு விநாயகரை மனசார வேண்டிக்கணுங்க. வேண்டிட்டு நம்ம கிழக்கு பக்கமாக பார்த்துட்டு கீழே ஒரு துணி விரிச்சுட்டு உட்காந்துக்கணும். விளக்கு ஏற்றி வச்சுக்கணும். நம்ம வழக்கம் போல் நம்ம வந்துட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு தீபதூபம் காட்டிட்டு நம்ம வந்துட்டு உட்காந்து இந்த வழிபாடு பண்ணணுங்க. இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் 48 வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 48 நாட்களுக்கு வச்சுக்கலாங்க. உங்களால் தினமுமே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் 48 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணலாங்க. பெண்கள் வந்துட்டு மாதவிளக்கு ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 5 நாட்களை விட்டுட்டு அடுத்த நாட்களில் நீங்கள் தொடர்ந்து விட்ட நாட்கள்லேருந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணலாங்க. விநாயகர் மனசார வேண்டிட்டு, குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு, கிழக்கு பக்கமாக பார்த்து மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகன்னு சொல்லிவிட்டு இந்த மாவிலையை நீங்கள் கையில் வச்சுக்கணுங்க. அந்த 11 மாவிலையுமே கையில் வச்சுக்கணும். வெற்றிலையாக இருந்தாலும் சரி மாவிலையாக இருந்தாலும் சரி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி 48 நாட்களுக்காக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை 48 வெள்ளிக்கிழமைகளுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு உட்காந்து நீங்கள் உங்களோட கோரிக்கைகள், கடன் தீரணுமா, பணம் வேணுமா, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியம் மேம்படணுமா, வீட்டில் வந்துட்டு லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்கணுமா, அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலாக இருந்தால் நல்ல வேண்டுதலாக இருக்கணுங்க. கட்டாயமாக வந்துட்டு அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாது, நம்மளுக்கு நல்ல மட்டுமே நடக்கக்கூடிய வேண்டுதலாக இருந்தால் கட்டாயமாக வந்துட்டு நிறைவேறுங்க. நீங்கள் வேண்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அந்த பணம் பெருகுவதையும், வீட்டில் வந்துட்டு நிம்மதி பெருகுவதையும், அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைவதையும் நீங்கள் வந்துட்டு கண் கூட பார்க்கலாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வழிபாடு இது. நீங்கள் இது வந்துட்டு எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. இந்த வழிபாடு நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் பணம் பெருகும், நிம்மதி கூடும், ஆரோக்கியம் மேம்படும், கடன் பிரச்சனை தீரும், இவ்வளோ விஷயம் நடக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.